திருமுறுப்பு பெருவிழா. கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் ஒன்று கூடியுள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி வரவேற்கின்றோம். ஆண்டின் இரண்டாவது ஞாயிறு தினமாகிய இருந்து நம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கினால் இயேசு இறைமகன் என்றும், ஆவியினால் திருப்பொழிவு செய்யப்பட்ட மெசியார் என்றும், இறைவனால் அனுப்பப்படும் மீட்பின் பணியாளர் என்றும் வெளிப்படுத்துகின்றார். இதே போல நமது திருமுழுக்கும் இயேசுவின் பணியில் நாம் பங்கெடுக்கின்றோம் என்பதன் வெளிப்பாடாகவே அமைகிறது. எனவே நாம் தொடர்ந்தும் இந்த மறையுண்மைகளை கடைபிடித்து வாழ வேண்டிக் கொள்வோம். மேலும் மனித சகல விசுவாசிகளையும் நினைவுகூர்ந்து அவர்களை நித்திய இழைப்பாற்றலாகவும் இத்திருப்பலியில் இறைவனையும் வேண்டிக் கொள்வோம். அனைவரும் ஒரே குடும்பமாக எழுந்து நின்று மகிழ்ச்சியுடன் வருகை பாடலில் பங்கு பெற்றோம். சிறுவர்களை ஆசிரியத்து அவர் உடலுடன் நிலப்பேற்று வாழவும் அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர உதவி செய்தாலும் எங்களுடைய குறைப்புகளை இணைத்து ஆண்டுகளும் அறிவிக்க வேண்டும்.
இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
நீரினாலும் தூயாவியினாலும் குற்றப்படைந்து மக்களாகிய நாங்கள் உம் திருவிழத்துக்கு ஏற்றவர்களாக என்று பாடவும் உரிய பிரியவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருடைய பெருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடும். Yeah.
மன்னத்துடனே
என்னுடைய கல்வி காலத்திலேயே அதற்காக வேண்டி உழைக்க ஆயத்தம் செய்தார். தன்னுடைய கல்வி முடிந்ததும் அதையை பின்பற்றினார். அதாவது தன்னுடைய மக்களுக்கு தானால் இயற்கை உதவி செய்து அவர்கள் உரிமையோடு வாழ சுதந்திரமாக வாழ வழி செய்ய வேண்டும் என்று முற்பட்டார். அதை ஆரம்பித்த பொழுது எல்லாம் இலகுவாக இருக்கவில்லை. அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு விட பல வருடங்களாக சிறையிலே இருந்தார். இருந்தும் தன்னுடைய குறிக்கோளை கைவிடாமல் தன்னுடைய லட்சியத்தை கைவிடாமல் அவர் வாழ்ந்து இறுதியிலே அந்த மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தார். நாங்கள் அவரை ஒரு பெரியவராக உலகம் முழுவதும் மதிக்கின்றது. ஏனென்றால் மக்களுக்காக தன்னுடைய மக்களுக்காக தன் வேண்டி தன்னுடைய வாழ்வியை தியாகம் செய்தவர். சிறையிலே இருந்தவர், குடும்ப வாழ்வோ மற்ற வாழ்விலேயோ வாழ முடியாமல் இருந்தவர், இருந்தும் மக்களுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவர்களுக்கு சுதந்திரத்தை எடுத்துக் கொடுத்தவர். இன்றைக்கு நாங்கள் திருமுழுக்கு விழாவை கொண்டாடும் பொழுது கிறிஸ்து எங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததை நினைவு கொள்கின்றோம். அவர் தான் வந்தது, தன்னால் தான் அனுப்பப்பட்டது, கடவுளால் அனுப்பப்பட்டது, எங்களுடைய நாங்கள் மீட்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய மனித பலவீனங்களையெல்லாம் கடந்து ஒரு புதிய வாழ்வில் பெற வேண்டும். நாங்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்விலே அமைதி மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். தன்னுடைய போதனைகளாலும் தன்னுடைய நல்வாழ்த்துகளினாலும் தன்னுடைய வாழ்வினாலும் எங்களுக்கு அதை பெற்று தந்திருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் இன்றைக்கு இந்த திருமுழுக்கு நாளை திருமுழுக்கு திருநாளை கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் இதுதான் அவருடைய பகிரங்க வாழ்வின் ஆரம்பம். அவர் இன்றைக்கு இந்த திருமுழுக்கின் பொழுது அவருடைய அவர் தான் இதற்காக அனுப்பப்பட்டதை நன்றாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. அதாவது இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் கூறிப்படுகிறேன் என்று சொல்லி, அதாவது இறைவனால் தன்னால் தந்தையினால் அனுப்பப்பட்டவர் என்பதை மக்கள் அறிந்தார்கள். ஆகவே அவர் தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்தார். இன்றைக்கு நாங்கள் திருமுழுக்கு விழாவை கொண்டாடும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் திருமுழுக்கு பெற்று ஒரு புதிய வாழ்வை ஆரம்பித்தோம். அந்த வாழ்வையே என்ன விதமாக நாங்கள் வாழ்கின்றோம், என்ன விதமாக அந்த வாழ்வை நாங்கள் சரியாக வாழ முயற்சி இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சிலவேளை கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது, வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் பொழுது, சுமை பலமாக பெரிதாக இருக்கும் பொழுது நாங்கள் சிலவேளை அந்த குறிக்கோளை எல்லாம் வளர்ந்து வேறு வழிகளை நாங்கள் கையாள முற்படலாம். சிலவேளை வேலையற்று இருக்கும் பொழுது அல்லது வாழ்க்கையிலே வறுமை கூடும் பொழுது அல்லது வேறு வருத்தங்கள் துன்பங்கள் வந்து அவர்களின் மூலமாக நாங்கள் பாதிப்படைந்திருக்கும் பொழுது ஏன் தான் இந்த வாழ்க்கை என்று நாங்கள் அந்த வாழ்க்கையை வேண்டாம் என்ற மாதிரி நாங்கள் வாழ முற்படுகின்றோம். ஆகவேதான் இன்றைக்கு திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்து எங்களுக்கு திரும்பவும் ஞாபகம் ஊட்டுகின்றார். அதாவது நாங்கள் ஒரு வாழ்வுக்கு அந்த வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அந்த வாழ்வை நாங்கள் நல்ல விதமாக வாழ, அந்த வாழ்வை என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் வாழ எங்களுக்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அது மட்டுமல்ல, அதற்கு வேண்டிய அருளையும் ஆசீரையும் இந்த திருமுழுக்கின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். தூய் ஆவியானவரை பெற்று அவருடைய வழிநடத்தலின்படியே நாங்கள் நடக்கின்றோம். ஆகவே அன்பான சகோதரரே, நாங்கள் எங்களுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ன விதமாக வாழும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு வளர்ந்தவராக, ஒரு கணவராக, ஒரு தகப்பனாக, ஒரு சமூகத்திலே ஒரு பெரியவராக நாங்கள் என்ன விதமாக வாழுகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் வழிநடத்தப்படுகின்றார்களா, பலர் பெறுகின்றார்களா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்காக வேண்டியே நாங்கள் அனுப்பப்பட்டோம். நாங்கள் தெரிந்த வாழ்வு குடும்ப வாழ்க்கை அல்லது சமூக வாழ்க்கை அல்லது எங்களுடைய சபைக்கு வேண்டிய ஒரு புதையிலின் வாழ்க்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்வை என்ன விதமாக வாழ்வோம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய இதயங்களிலே பலவிதமான
ஆசைகள் எண்ணங்கள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் உணர்ந்து நாங்கள் அவைகளை சுத்தப்படுத்தி நாங்கள் நல்ல முறையிலே வாழ முற்படுவோம். ஏனென்றால் கடவுள் அன்னை இறைவன் அன்றைக்கு கிறிஸ்துவை அழைக்குமாறு இவரே எனது அன்பார்ந்த மகன் இல்லை கூறிப்படுகிற என்று அறிவித்த அறிவிக்கும் மாதிரி எங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கின்றார். நாங்கள் அவரது அன்பார்ந்த மக்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அவர் குறிப்படைய வேண்டும். ஆகவே நாங்கள் கிறிஸ்து கொத்த விதமாக வாழ நாங்கள் முற்படுவோம். மக்களை காத்தருளும் அமைதி வாழ்வுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
குறிப்பாக ஆபத்து கலபாயங்களில் உடந்தோடினதும் பிழைகளை மன்னித்து மதிப்பகரமான மூச்ச சன்னிதானத்தில் சேர்த்தல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் புகழிடமும் பலவுமாய் இறைவா, எங்களது இறைவனை தூண்டி எழுப்புகிறவர் நீதி மந்திரிச்சபை நிறுத்தமான மன்றாட்டுகளை ஏற்று அவற்றை நிறைவு செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். சொல்லுவதாவது
சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர்
பரிவிரக்கத்தால் எமது உள்ளத்தையும் உடலையும் காத்து அருமருந்தாவிட அருள் புரியும். பெற்றோர் பெற்றோர்
நான் பார்த்திருக்கிறேன் கோயில் இருக்கின்றது. ஆகவே அந்த பின் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கதவுக்கு திறந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு மதவாதையும் பெறலாம். அந்த அளவு உடைஞ்சலா இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. தயவு செய்து நீங்கள் பார்த்து எல்லாரும் இங்கால பார்க் பண்ணா இங்கால எடுத்து மாறுதல் லேசாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து மாதிரி செய்து கொடுங்கள். ஆனால் அந்த கதவு எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதுக்கு சாமாங்க இருக்கு. தயவு செய்து ஒரு மாசம் என்றாலும் எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் மற்ற சிறுவர்களை பிள்ளைகளை இருக்கோடு வைத்திருங்கள். அங்கே இங்கே ஓடி அடிபட்டு விடாமல் உங்களோடு வைத்திருங்கள். உடனடியாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி எடுத்து ஞாயிற்றுக்கிழமை குழந்தை இயேசு திருநாள் ஸ்காதோவில் கொண்டாடப்படும். அடுத்த வருடத்திலிருந்து இங்கே கொண்டாடப்படும் என்று உண்டாளர்கள் சொன்னார்கள். அதன் பிற்பாடு 26ஆம் தேதி செபஸ்டியா திருநாளும் செபஸ்டியா திருநாளும் ஸ்காதோவில் கொண்டாடும். சென்று வாழுங்கள்.